வணக்கம் வெற்றியலிவம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நமது சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைவருக்குமே எனது நன்றிகள். நமது சேனல் சார்பாக வர திங்கக்கிழமையிலிருந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஆகட்டும் குரூப் ஃபோர் ஆகட்டும் சிலபஸ் படி நம்ம டாபிக் வந்து கவர் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ டெய்லி உங்களுக்கு ரெண்டு பாடங்கள்லேருந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகும். டெய்லி நைட்டு வாரத்தில் ஏழு நாளில் அஞ்சு நாள் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், லைவ் டெஸ்ட் இருக்கும். வாரத்தின் இறுதியில் நான் எப்போவுமே ஒரு வீக்லி பிளான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், இந்த வாரம் இந்த சாப்டர்ஸ் படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த சாப்டர்ஸ் எல்லாமே தொகுத்து வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனுடைய அறிவிப்பை நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற தேர்வுகளுக்கு திருக்குறள்லேருந்து அது சில கேள்விகள் வரும், அதிகமான கேள்வி இல்லை, சில கேள்விகள் வரும். ஸோ அந்த கேள்விகளுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, திருக்குறள் பற்றிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாமே தொகுத்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவுடைய கார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்ட் ஒன் வீடியோவில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத குட்டியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோக்கு நம்ம கொஞ்சம் தான் இருக்க போகுது, இது ஒரு பத்து நிமிஷம் வீடியோ தான். ஸோ அப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி, இப்போ ஒரு இயர் சொல்கிறேன்னா அந்த இயரை போட்டு நான் என்ன பேர் சொல்கிறேன்னா அதை மட்டும் அப்படியே கிட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய நோட்ஸ் உங்களுக்கு புரிந்தால் மட்டும் போதுமானது. எப்போவுமே நம்ம பிடிஎஃப் வாங்கி டவுன்லோட் பண்ணி வைக்கிறத விட நீங்கள் நோட்ஸ் எடுத்து பழகி பாருங்கள், அதை எடுத்து நீங்கள் மறுபடியும் படிப்பீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு குரூப் டூ மெயின்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து பழகுங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. திருக்குறள் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள்னா என்ன? திருக்குறள் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் வருதா, மேல்கணக்கு நூல்களில் வருதா? திருக்குறள் நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது, யார் யார் மொழிபெயர்ப்பு பண்ணாங்க, அதுக்கடுத்து திருக்குறளில் எந்தெந்த பழம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது, என்ன மரம், எத்தனை எந்த எழுத்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் மற்றும் பதிப்பித்தவர்கள் முதல் தலைப்பு, சரிங்களா? ஸோ முதல் தலைப்பு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1812 முதன் முதலாக திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டவர், 1812 திருக்குறளை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசம். இவருடைய மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ எப்போ பதிப்பித்து வெளியிட்டிருக்காங்க முதன் முதலாக? இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின்ங்க, ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். 1812 தஞ்சையில் மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் முதன் முதலாக திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டார். இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக படிக்கும்போது தெரியும். இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது 1812 ஃபஸ்ட்டு பதிப்பிச்சிருக்காங்க. ஸோ யார்? ஞான பிரகாசம். இதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதுமானது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1840 பரிமேல் அழகர் உரையுடன், அதாவது திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் யார், அதில் சிறந்த உரை அப்படிங்கிறது பரிமேல் அழகருடைய உரை, சரிங்களா? அப்போது 1840 பரிமேல் அழகர் உரையுடன் முதன் முதலாக பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர், சரிங்களா? இதுவும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். 1840 பரிமேல் அழகர் உரையுடன் முதன் முதலாக பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர். நீங்கள் 1840 ஃபஸ்ட்டு உரையுடன் ப்ராக்கெட்டில் எப்படி நான் போட்டிருக்க மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. அதன் பிறகு நம்ம பார்க்க போகிறது நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருக்குறளுக்கு முதன் முதலாக உரை எழுதியவர், சரிங்களா? திருக்குறளுக்கு முதன் முதலாக உரை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணக்குடவர். திருக்குறளுக்கு முதன் முதலாக உரை எழுதியவர் மணக்குடவர். அப்போ ஃபஸ்ட்டு உரை எழுதியவர் வந்து மணக்குடவர்னா எத்தனை பேர் உரை எழுதினாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கணும் இல்லையா? திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் மொத்தம் 10 பேர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் மொத்தம் 10 பேர். தருமர், தாமாத்தர், மணவர், மணக்குடவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, நச்சர், பரிமேல் அழகர், அதுக்கப்படுத்து காளிங்கர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேரில் ஃபஸ்ட்டு உரை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தா தான் நமக்கு மணக்குடவர். ஸோ திருக்குறள் ஃபஸ்ட்டு உரை மணக்குடவர்னு எழுதிக்கோங்க. திருக்குறள் உரை எழுதியவர்கள் 10 பேர். மிகச்சிறந்த உரை இதில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பரிமேல் அழகர். மிகச்சிறந்த உரை யாருடையது? பரிமேல் அழகருடையது. அகை நம்ம ஒன்று சீக்கிரமாக பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் மற்றும் பதிப்பித்தவர்கள். 1812 முதன் முதலாக திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசம், மலையத்தூசன் மகன் ஞான பிரகாசம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது 1840 பரிமேல் அழகர் உரையுடன் முதன் முதலாக பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர்.
திருக்குறளுக்கு முதன் முதலாக உரை எழுதியவர் மணக்குடவர். உரை எழுதியவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் மொத்தம் 10 பேர். அந்த 10 பேர் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ அல்லது டெலிகிராம் சேனலே கொடுக்குறேன் சரிங்களா. தருமர், தாமாத்தார், மணவர், மணக்குடவர், அதுக்கடுத்து நச்சர், காலிங்கர் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சிலர் இருக்காங்க, எனக்கு சரியாக வரமாட்டேது சரிங்களா. உரை எழுதியவர்கள் மொத்தம் 10 பேர். மிகச்சிறந்த உரை எழுதியவர்கள் அப்படிங்கும் போது பரிமேல் அழகர். இதுதான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளை பற்றிய அறிஞர்கள், திருக்குறளை பற்றி, திருவள்ளுவரை பற்றி அறிஞர்கள் பெரியவர்கள் எப்படி என்ன மேற்கோள்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். திருக்குறளை பற்றிய அல்லது திருவள்ளுவரை, திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரை பற்றிய அறிஞர்களின் மேற்கோள்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறவர் யார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறவர் இந்த கூற்று நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில், 2019 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில், 2018 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கூற்று கொடுத்து இந்த மேற்கோளை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருவிக்க சரிங்களா. திருவிக்க தான் இந்த திருவிக்க என்ன சொல்லியிருக்காரு, திருக்குறள் திருவள்ளுவரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் ஒரு வகுப்பாக இருக்கோ, ஒரு மதத்தாக இருக்கோ, ஒரு நிறத்தாக இருக்கோ, ஒரு மொழியாக இருக்கோ, ஒரு நாட்டாக இருக்கோ உரியதன்று, அது உலக பொதுமொழி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். திருவிக்க என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், திருவிக்க திருக்குறள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தீன்னு வருதா, திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு வகுப்பாக இருக்கோ, ஒரு மதத்தாக இருக்கோ, ஒரு நிறத்தாக இருக்கோ, ஒரு மொழியாக இருக்கோ, ஒரு நாட்டாக இருக்கோ உரியது கிடையாது, அது உலக பொதுமொழி அப்படின்னு சொன்னவர் யார், திருவிக்க. இது நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஞாபகப்படுத்திக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு இரண்டாவது நம்ம பார்க்க போகிறவங்களும் ஒருத்தர் முக்கியமானவங்க, அவங்களும் திருக்குறளை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் ரிப்பீட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கூட நம்ம சொல்லலாம் சரி. அது என்னென்னு பார்க்கலாமா, ஔவையார். ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஔவைப்பாட்டு என்ன சொல்கிறாங்க திருக்குறளை பற்றி, அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க, அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் கேட்ட ஒரு கேள்வி. அதாக முக்கியமானவர் சரிங்களா, பாரதியார். பாரதியார் திருக்குறளை பற்றி நிறையா சொல்லியிருப்பார். நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகுது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. பாரதியார் திருக்குறளை பற்றி என்ன சொல்கிறோன்னா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, இதில் வள்ளுவரை பற்றி சிறப்பாக கூறுகிறார் பாரதியார் சரிங்களா. ஸோ இந்த கூற்று கொடுத்து இது கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாரதியார் கொடுக்காமல் பாரதியாருடைய புனைப்பெயர்கள் அல்லது அவருடைய சிறப்பு பெயர்களை பற்றி கொடுத்து அப்படி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. அப்போது பாரதியார் என்ன சொல்கிறாரு, வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நெக்ஸ்ட்டு அவருடைய சிஷியர் பாரதிதாசன். பாரதிதாசன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்கிறார். இது மட்டுமா சொல்கிறாரு, இன்னொன்று சொல்கிறார், இணையில்லே முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு, இணையில்லே முப்பாலுக்கு இந்நிலத்தே. இதெல்லாம் நமக்கு நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. நிறைய நீங்கள் வெளியே டெஸ்ட் எழுதியிருந்தாலும் இந்த கொஸ்டின் இல்லாமல் உங்களுக்கு கேள்வித்தாளே இருக்காது தமிழில். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு நபர், இவரை பற்றி நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, கிஆபே விஸ்வநாதம். கிஆபே விஸ்வநாதம் அவர் திருக்குறளை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு பாருங்கள், திருக்குறள் என்னும் ஒரு சொல், சாரி, திருக்குறள் என்னும் நூல் தோன்றியிருக்காவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்றார். திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிருக்காவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறாங்கன்னா, கிஆப்ப விஸ்வநாதம் சொல்கிறார் ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த திருக்குறள் பற்றிய செய்திகள். என்ன பார்த்துருக்கோம், உரை எழுதியவர்கள் மற்றும் பதிப்பித்தவர்களை பற்றி பார்த்துருக்கோம். அதன் பிறகு திருக்குறள் திருவள்ளுவரை பற்றி அறிஞர்கள் கூறிய மேற்கோள்கள் பற்றி பார்த்துருக்கோம். இது எல்லாமே நமக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நான் 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டேன் சரிங்களா. இன்னும் திருக்குறளை பற்றி நிறைய நம்மகிட்ட இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வீடியோ, அதாவது ஒரே வீடியோவில் நம்ம கொடுத்துருந்து நம்ம கொடுத்துறோம், ஆனால் நிறைய பேர் அதை வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்களும் சரியாக அது உங்களுக்கு படிச்சிருக்க மாட்டீங்க, என்னுடைய உழைப்பும் கொஞ்சம் அங்கே இதாகும். அதனால தான் சரி, நம்ம 10 நிமிஷமாக கொடுத்து இந்த திருக்குறளை நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நாளைக்கு உங்களுக்கு அறநூல்கள் சரிங்களா, அறநூல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நினைந்திருங்கள். முயல்வோம், வெல்வோம், வெற்றி அடைவோம். நன்றி.